எல்லாருக்கும் ஃபேவரட் சீரீஸ் ரொம்ப பிடிச்சனால மந்த்லி மந்த்லி நம்ம ஃபெப்ட் அப்படின்னு ஒரு சீரீஸ் பண்ண போகிறோம். அது என்ன அப்படின்னா ஃபேவரட்ஸ், எம்டிஸ், பைஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து கலெக்ஷனாக நம்ம எவ்ரி மந்த் பண்ண போகிறோம். அண்ட் வெல்கம் பேக் டு காஃபி டேபிள் டாக்ஸ். அண்ட் நான் தான் அவங்க உமா. ஸோ நம்பர் ஒன் வந்து மஞ்சள். அண்ட் முக்கியமாக கஸ்தூரி மஞ்சள் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா நம்ம ஸ்கின்ல அது வந்து மஞ்சளாக ஃபார்ம் ஆகாது. ஆல்சோ ஆக்னே ஸ்கின்னுக்கும் ஆக்னே ஸ்பாட்ஸ் இருக்கிற ஸ்கின்னுக்கும் அது பயங்கர பெனிஃபிஷியல். இந்த பர்டிகுலர் கிளேவ் ஆர்கானிக்கோட மஞ்சள் வந்து இதில் நிறைய வேறு ஆடட் பெனிஃபிட்ஸ் இருக்குது. கற்பூரம் அது இதுன்னு கொஞ்சம் சூப்பராக இருக்கும். இது ரொம்பவே நல்லாயிருக்கும், பியூட்டிஃபுல்லான ஸ்மெல்லும் இருக்கும். அண்ட் எனக்கு இது ரொம்பவே பர்சனல் ஃபேவரட் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு எதாவது ப்ராடக்ட்ஸ் வாங்கணும் நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்கும், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள், நீங்கள் அதில் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது லிப் டின்ட் ஃப்ரம் லாரியல். லாரியலோட லிப் டின்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். கரண்ட்டாக நான் அதுவும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் பர்டிகுலர்லி சம்மர் சீசனில் நம்ம லிப்ஸில் அப்ளை பண்ணால் போதும், அழகாக வந்து அது செட் ஆகிடும். அண்ட் அடிக்கடி ரீ அப்ளைலாம் பண்ண வேணாம். அண்ட் ஆல்சோ லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்னு தெரியாது. இதனால எனக்கு இந்த லிப் டின்ட் ரொம்பவே பிடிச்சிருக்கு. இதோட ப்ரைஸ் அப்படின்றது 750 இருந்தாலும் நைக்கால் அடிக்கடி சேல் போடும் போது ரெண்டு வந்து நீங்கள் 750 வாங்கலாம். அதாவது ஒன் வந்து 350 நீங்கள் வாங்குற மாதிரியான ஒரு கணக்கில் நீங்கள் வாங்கலாம். ஸோ டெஃபினட்டாக செக் அவுட் பண்ணி பாருங்கள், உங்கள் கார்ட்ல ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் சேல் வரப்போ நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்தது நான் ஃபேவரட் ஸ்டுடியோவில் சொன்னால் அதே நைக்காவோட மஸ்காரா. நான் வந்து இப்போ கரண்ட்டாக இந்த லாங் மஸ்காரா வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறேன். எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்குது. ஃபால்ஸ் ஐலாஷஸ் வைக்கணும் அப்படின்ற நீட் இல்லாமல் இந்த லாங் மஸ்காரா வந்து எனக்கு டெஃபினட்டாக ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் என்னோடய ஃபேவரட்ஸில் இது நம்பர் ஒன் பொசிஷனில் இருக்கும். அடுத்தது நல்பம்ராதி தைலம். நல்பம்ராதி தைலம் பற்றி நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் அடிக்கடி நிறையா பேசியிருக்கேன். அண்ட் இன்றைக்கி வந்து நல்பம்ராதி தைலம் டெஃபினட்டாக உங்களுக்கு டேன் இருந்துச்சுன்னா ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் காம ஆயுர்வேதா தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றது இல்லை, பட் நல்பம்ராதி தைலம் உங்களுக்கு எங்கே கிடைச்சாலும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். டெஃபினட்டாக நீங்கள் வந்து ரிக்ரெட் பண்ண மாட்டீங்க. நெக்ஸ்ட் வந்து எம்டிஸ். ஸோ எம்டிஸில் நான் காலி பண்ணது அவோட ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் தான். இந்த நாய்க்காவோட ஜிந்தர் ஷாம்பு வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. முக்கியமாக ஸ்கேல்ப்பில் சம்மரில் பயங்கரமாக அந்த முடியில் பில்டப்லாம் உட்காரும். அண்ட் ஆல்சோ கொரோனா டைமில் அடிக்கடி தலை குளிக்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் இந்த ஷாம்பு யூஸ் பண்ணும்போது ஸ்கேல் பயங்கரமாக க்ளீன் ஆச்சு. எனக்கு இந்த தலையில் அரிக்கிறது, இச்சினஸ் இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வரல. ஆட் டு தட் இது சல்ஃபேட் அண்ட் பாராபின் ஃப்ரீ. அண்ட் டெஃபினட்டாக நீங்கள் அதை செக் அவுட் பண்ணலாம். அண்ட் இதோட சேர்ந்து கண்டிஷ்னரும் வருது, விச் இஸ் ஆல்சோ அ குட் டீல். அண்ட் சேல் டைமில் வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி இது 500 ரூபீஸ்க்கு வரைக்கும் வந்தது. இன்ஸ்டாகிராமில் நான் ஸ்டோரிஸ்லாம் ஷேர் பண்ணியிருந்தேன். நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாட்டி ப்ளீஸ் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு மிஸ் ஆகாமல் கிடைக்கும். அடுத்தது லாரியல் பாரிஸோட ஹெச்ஏ, அதாவது ஹைலரோனிக் ஆசிட். ஹைலரோனிக் ஆசிட் எனக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படின்றது நம்ம தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துருந்தவங்களுக்கு தெரியும். எனக்கு அந்த அளவுக்கு ஹைலரோனிக் ஆசிட் பொதுவாகவே ரொம்பவே பிடிக்கும். அண்ட் இந்த பர்டிகுலர் ஹைலரோனிக் ஆசிட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். அண்ட் ஆக்னே ஸ்கின்னாக இருந்தாலும், ஆக்னே உங்களுக்கு கரண்ட்டாக இருந்தாலும், ஆர் ஈவன் ஸ்கார்ஸ் இருந்தாலும், போர்ஸ் இருந்தாலும், நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னாலும், சீரம் அப்படின்ற ஃபஸ்ட்டு பிளேஸில் ஹைலரோனிக் ஆசிட் வந்து நிச்சயமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு நல்ல ரிசல்ட், உங்களுக்கு விசிபிளான ரிசல்ட் வந்து உங்களுக்கு உடனே தெரிகிறதுக்கு ஹைலரோனிக் ஆசிட் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த லாரியல் பாரிஸோட ஹைலரோனிக் ஆசிட் என்னை பொறுத்த வரைக்கும் எம்டி ஆகிடுச்சு. அந்தளவுக்கு நான் யூஸ் பண்ணிட்டேன். அடுத்தது ஏஹெச்ஏ பிஹெச்ஏ ஜெல் ஃப்ரம் டெர்மாகோ. இதை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். அண்ட் எனக்கு எப்பப்போ இப்போ வந்து ஆக்னேஸ் எனக்கு நல்லாவே குறைஞ்சிருச்சு. அண்ட் எப்பப்போ எனக்கு அங்கே எங்கேயாவது ஒன் ரெண்டு ஸ்பாட்டில் வந்து ஆக்னே வரும், அந்த டைமில் நான் வந்து இந்த ஆக்னே ஜெல் யூஸ் பண்ணுவேன். ஓவர் நைட்லேயே எனக்கு சரியாயிடும். ஸோ அந்த விதத்தில் இது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ என்னோட மெயின் ரொட்டீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஆக்னே ஜெல், ஹைலரோனிக் ஆசிட், ஒரு மாய்ஸ்சரைசர் அண்ட் ஃபேஸ் வாஷ், இவ்வளோ தான் என்னோட ரொட்டீனில் இருந்தது. டெஃபினெட்லி ஹெல்ப்ட் அ லாட். அதுக்கப்புறம் யாமியோட ரோஸ் வாட்டர். ஸோ யாமி ஹர்பல்ஸ் பற்றி நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். நம்ம சேனலில் அதுக்கு ரிவ்யூவும் நான் கொடுத்துருக்கேன். அந்த ரோஸ் வாட்டர் வந்து எம்டி ஆகிடுச்சு. நான் டோட்டலி நிறைய யூஸ் பண்ணிட்டேன், பர்டிகுலர்லி சம்மரில். அண்ட் ஈவன் மேக்கப்புக்கு மேலே வந்து அடிக்கடி நான் ஸ்ப்ரே பண்ணி யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன். அண்ட் இந்த மந்த் நான் என்னென்ன வாங்கினேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து அமேசான்லேருந்து மேக்கப் கிட் வாங்கினேன். அண்ட் நிச்சயமாக இதை வச்சு நான் ஒரு வீடியோ பண்ண போகிறேன். நிறைய பேர் இந்த பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி மேக்கப் கிட் சொல்லுங்கள், அண்ட் இந்த மேக்கப் கிட்லாம் ஒர்க் ஆகுமா அப்படின்ற நிறைய கமெண்ட்ஸ் இருந்தனால, சரி இந்த அமேசான்லேருந்து இந்த ஏடிஎஸ் மேக்கப் கிட்டை வாங்கி பார்ப்போம், இது என்ன தான் பண்ணுது அப்படின்றத பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருக்கேன். அண்ட் டெஃபினட்டாக இதை வச்சு ஒரு வீடியோவும் உங்களுக்கு இந்த மந்த் இருக்குது. ரெண்டாவது டெர்மாகோவோட நியாசினமைட் ஃபேஸ் பேக். இது வந்து எனக்கு பிராண்ட் நான் சென்ட் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி நான் ரிவ்யூ கூடிய சீக்கிரம் சொல்ல போகிறேன். எனக்கு இது ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது, பிகாஸ் நியாசினமைட் எனக்கு ஒரு ஃபேவரட்டான ஒரு இன்க்ரீடியன்ட். அண்ட் இதை வச்சு ஒரு ஃபேஸ் பேக் அப்படின்றது டெஃபினெட்லி வந்து ஒரு எக்ஸ்பெக்டட் ஒன். அண்ட் ஐ எம் ஆல்சோ எக்ஸ்பெக்டிங். ஸோ லெட் சி இது எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம இந்த மந்தோட வீடியோஸில் நிச்சயமாக பார்க்கலாம். ஜெய பாரதம் ஆயுர்வேதிக் பிராண்ட் ஃப்ரம் கேரளா. இவங்க வந்து எனக்கு நிறைய ப்ராடக்ட் சென்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் டெஃபினட்டாக இது என்னோட ரொட்டீனில் நான் இன்கார்பரேட் பண்ண போகிறேன். அண்ட் நான் இன்கார்பரேட் பண்ணி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு அதை கொண்டு வந்து சேர்க்கணும்னா
பண்ணிங்கன்னா நிச்சயமாக ஒரு 1 or 2 months உங்களுக்கு நான் ரிவ்யூ போடுறேன். விச் தட் வே நம்மளுக்கு உண்மையாகவே இதோட ரிசல்ட் என்ன அப்படின்றதோ நம்மளுக்கு தெரியறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஆயுர்வேதிக் ப்ராடக்ட் அண்ட் ஆல்சோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற இந்த ஆயுர்வேதிக் ப்ராடக்டோட ரிவ்யூவை நீங்கள் கூடிய சீக்கிரம் நம்ம சேனலில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்தது லாக்மேயோட ஐகானிக் காஜல் அண்ட் லாக்மேயோட இந்த ஷியர் ப்ளஷ், இது ரெண்டுமே தான் நான் வாங்கினேன். எனக்கு இந்த காஜல் வந்து ரொம்பவே பிடிச்சிக்கும் அண்ட் இந்த ப்ளஷ் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு, க்யூட்டாக இருந்துச்சு அப்படின்னு நான் வாங்கினேன். ஹவர் அதோட பெரிய ரிவ்யூஸ்லாம் இருக்குது. அடுத்து நம்ம டிஸ்லைக் வீடியோவில் அதை பற்றி நம்ம நிறையா பார்க்கலாம். இப்போ நீங்கள் எல்லோரும் ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்க்குற ஐ ஹேட் ஆர் டிஸ்லைக் ஆஃப் த மந்த் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த லாக்மேயோட ஷியர் ப்ளஷ். இந்த லாக்மேயோட ஷியர் ப்ளஷ் அப்படின்னா நான் என்ன நினச்சேன் அப்படின்னா ஒரு ப்ளஷ் மாதிரி இருக்கும், அதில் வந்து இந்த ஜிகினா பார்ட்டிகல்ஸ்லாம் இருக்கும்னு நினச்சேன். ஆனால் அது அப்படி இல்லை, இது ரொம்பவே ஷியராக இருக்குது. அப்படி பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஜிகு ஜிகின்னும் இல்லை, அட் த சேம் டைம் இது என்ன பண்ணுது அப்படின்னே எனக்கு தெரியல. இந்த ப்ரஷ்ஷை தவிர அதில் வந்து வேறு எதுவுமே நல்லதாக எனக்கு படலை, தட்வே எனக்கு இது பிடிக்கல. இது ஹைலைட்டர்னு சொல்கிறதா இல்லை ப்ளஷ்ன்னு சொல்கிறதா தெரியல. ஸோ எனிவே திஸ் இஸ் நாட் சம்திங் ஐ வுட் ரெக்கமெண்ட். அடுத்தது வாவோட இந்த பாடி ஸ்க்ரப், ஃபேஸ் அண்ட் பாடி ஸ்க்ரப். இது அவங்க பாடி ஸ்க்ரப் அப்படின்னே சொல்லி விற்றுக்கலாம் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். ஏன்னா இதை ஃபேஸில் நிச்சயமாக அப்ளை பண்ண முடியாது, ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்பவே ஹார்ஷான நர நர பார்ட்டிகல்ஸ் இருக்கிறனால திஸ் இஸ் சம்திங் நாட் ஃபார் ஃபேஸ். பட் பாடியில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி இருந்தாலும் இப்போ நான் பாடியில் நான் கழுத்துலலாம் யூஸ் பண்ணலாம், அங்கேயுமே எனக்கு கோடு கோடாக வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஹார்ஷாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் சம்திங் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். வாவோட இந்த பாடி ஸ்க்ரப் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். அப்படியே வாங்கினா கூட ஃபேஸுக்கு தயவு செஞ்சு யூஸ் பண்ணிடாதீங்க. நைக்காவோட காம்பேக்ட் பவுடர், இது ஃபஸ்ட்டு நான் பார்த்தப்போ எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது. பிகாஸ் 225 ரூபீஸில் ஒரு காம்பேக்ட் பவுடர், அதுவும் ஒரு 5-7 ஷேட்ஸில் டீப்பர் ஸ்கின் டோன்ஸ்க்கும் இருக்குது அப்படின்றப்போ பயங்கர எக்ஸைட்டடாக இருந்தேன். ஹவர் அது வீட்டுக்கு வர்றதுக்குள்ளவே பயங்கரமாக உடஞ்சு நொறுங்கி வந்தது. பேக்கேஜிங் வந்து ரொம்ப வீக்காக இருந்தது. சரி எனக்கு தான் அப்படி அப்படின்னு பார்த்தா நிறைய பேருக்கு இது வந்து உடஞ்சு தான் வந்தது. ஸோ தட் வே வந்து சம்திங் நைக்கா பேக்கேஜிங்கில் இம்ப்ரூவ் பண்ணாங்களா, டெஃபினட்டாக உங்களுக்கு இந்த காம்பேக்ட் பவுடர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதை வச்சு நான் ஒரு ஸ்டோரிஸ் எல்லாமே பண்ணினேன். நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பண்ணுறேன், எங்கேயும் லிங்க் பண்ணுறேன். இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். பர்ஃபார்மன்ஸ் வைஸ் டெஃபினட்டாக நல்லா தான் இருக்குது. பட் பேக்கேஜிங் வந்து உடஞ்சி போகிறனால எனக்கு என்னமோ அதை வாங்கி எந்த பிரயோஜனமும் இல்லை, பேக்கேஜ் உடையுது அப்படின்றப்போ இதை நான் ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு மனசு வரல. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் ஏதாவது இதில் ட்ரை பண்ணி ஒரு இந்த மந்த் வாங்கி ஏமாந்த ஒரு வாங்கி ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட் ஏதாவது இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அதில் தென் டாடா பை பை ஃப்ரம் உமா.